அனைவருக்கும் வணக்கம். From America to தமிழ்நாடு YouTube சேனல்ல இருந்து இந்த வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். இன்னைக்கு நான் செஞ்சு காட்ட போறது துளசி சோப் எப்படி செய்யறதுன்னு. பாருங்க, இந்த துளசி செடி நான் வீட்லயே வளர்த்துட்டு இருந்தேன். குளிர் காலங்கிறதுனால துளசி செடியை தூக்கி நான் வீட்டுக்குள்ள வச்சிருந்தேன். வீட்டுக்குள்ள வச்சதுனால வளரவே இல்லை. இப்பதான் வெயில் காலம் வந்திருக்கு, நான் இனிமேதான் வெளியே தூக்கி வைப்பேன். இந்த சம்மர் சீசன் ஃபுல்லா நல்லா வளர்ந்துரும். துளசி இலை இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு வாடாம. இந்த துளசி இலைய வச்சு நான் சோப்பு செஞ்சிடலாம்னு நினைச்சேன். அதை தான் நான் உங்களுக்கும் காட்ட போறேன். வாங்க பார்க்கலாம். தேவையான பொருட்கள் இந்த மாதிரி சோப் பேஸ் எடுத்துக்கோங்க. ஏன் நான் சோப் பேஸ் எடுக்கிறேன் அப்படின்னா, நம்ம கடையில் வாங்குற சோப்பில் சோடியம் லாரல் சல்ஃபேட் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் இருக்குது. லாங் டைமில் நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம ஸ்கின்னுக்கு வந்து இரிட்டேஷன் கொடுக்கும். சில பேருக்கு ஒத்துக்கும், சில பேர்த்துக்கு ரொம்ப இரிட்டேஷனாக இருக்கும். அதனால தான் நம்ம வீட்டிலேயே இந்த மாதிரி சோப் பேஸ் வாங்கி நம்ம செய்கிறது நல்லது. சோப் பேஸில் வந்து மெயினாக கிளிசரின் தான் இருக்குது. கிளிசரின் சேஃப் தான், சோடியம் லாரைட் சல்ஃபேட் அளவுக்கு நமக்கு கெடுதல் இல்லை. அதனால தான் நான் சோப் பேஸ் எடுத்திருக்கேன். இதை நீங்கள் கடையில் கேட்டால் கிடைக்கும். இவ்வளோதான் எங்கள் வீட்டு செடியிலிருந்து என்னால் துளசி பழிக்க முடிஞ்சிச்சு. இப்போ இருக்கிற துளசி இலையை வச்சு நம்ம துளசி சோப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 2 கப் எடுத்திருக்கேன். சின்ன சின்ன சோப்பு செய்ய போகிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு பெரிய சோப்பு வேணுமோ அந்த அளவுக்கு பெரிய டப்பா ஏதாவது இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம். தண்ணி குடிக்கிற பிளாஸ்டிக் கிளாஸை நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், நம்மகிட்ட இருக்கிற நான் துளசியை போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் அரைக்க போகிறேன். இப்போ நான் இதை வடிகட்டிக்கிறேன். இப்போ நீங்கள் இதை வடிகட்டாமல் கூட நீங்கள் அப்படியே போட்டாலும் செய்யலாம். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற சோப் பேஸை நம்ம வந்து உரிக்கிடலாம். மைக்ரோவேவ் யூஸ் பண்ண போகிறேன். 1 நிமிஷம் வச்சுருப்பேன். ஆனால் நீங்கள் மைக்ரோவேவ் இல்லை அப்படின்னா அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு சூடு பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இன்னொரு பாத்திரத்தை வச்சு இந்த சோப் பேஸை வச்சிங்கன்னா நல்லா உருகிரும். ஸோ அதுக்கு பேர் தான் டபுள் பாய்லர் மெத்தடுன்னு பேர். நீங்கள் அதை கூட பண்ணலாம். பாருங்கள், நல்லா உருகிருச்சு. பாருங்கள், குயிக்காக செய்யணும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஊற்றிடலாம். இது பாருங்கள், நான் அரைச்ச இலையோடு போடுறேன். இது நான் குழந்தைங்களுக்கு செய்கிறனால சின்ன துளசி இலையை நான் உள்ளே வைக்க போகிறேன். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இது துளசி இலையில் பண்ணதுன்னு. இது நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக துளசி இலையோடு சேர்த்து நான் வந்து சோப்பு செஞ்சுருக்கேன். இதுலேயும் நம்ம துளசி இலை வச்சிடலாம். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் இது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், நம்ம செஞ்ச துளசி சோப்பு நல்லா கட்டி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பிரித்து எடுத்துடலாம். கீழ பிளாஸ்டிக் கப்பு வச்சுருக்கோம், நம்ம அதை மட்டும் இப்போ கட் பண்ணி எடுத்துடணும். பாருங்கள், நம்ம செஞ்ச துளசி சோப்பு ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதுதான் நான் துளசியை அரைச்சிட்டு வடிகட்டிட்டு நான் அப்படியே தண்ணி மட்டும் ஊற்றினேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு. துளசியை நான் அரைச்சிட்டு இலையோடு சேர்த்து அப்படியே நான் ஊற்றினேன். அதுவும் நல்லா வந்திருக்கு. வீட்டில் இருக்கிற துளசியை அரைச்சி நீங்களே சோப்பு செய்கிறதுனால தோல்வி அது எதுவுமே வராது, அரிப்பு எதுவுமே இருக்காது. தைரியமாக நீங்கள் பயன்படுத்தலாம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நம்பிக்கை வாழ்வாகட்டும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.